பொதுக்காலம் 14 வார செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32. இறை வார்த்தைகள் 22 முதல் 32 முடிய. யாகோப்பு எழுந்து தம் இரு மனைவியரையும் இரு வேலைக்காரர்களையும் புதல்வர்கள் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபொழுது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாகோப்பு மட்டும் இவ்வாறு தனித்து இருக்க ஓர் ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மற்போரிட்டார். யாக்கோப்பை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடைச்சந்தை தொட்டார். யாக்கோப்பு அவரோடு மற்போடிகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போக விடு, பொழுது புலரப் போகிறது என, யாக்கோப்பு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போகவிடேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர், உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோப்பு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோப்பு எனப்படாது, இஸ்ரேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோப்பு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோப்பு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினார். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதை நாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோப்பின் தொடைச்சந்து சதை நாரை தொட்டார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். அறுவடை மிகுதி, வேலையாலோ குறைவு. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9. இறை வார்த்தைகள் 32 முதல் 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாத அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரேலில் இப்படி ஒருபொழுதும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்ட பொழுது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அளக்கழிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுதி, வேலையாலோ குறைவு, ஆகையால் தேவையான வேலையாட்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.